வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எல்கேஜி சமையல். இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் மசாலா செய்ய போறேங்க. அதுக்காக ஒரு கால் கிலோ சிக்கன் கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ மேரினேட் பண்ணிக்கலாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க, கட்டி தயிர். சால்ட் கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறாங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடலாங்க. இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும்ங்க. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சுங்க. ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு நாலு ஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்ற போகிறேன். எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வதங்கிக்கிட்டே இருக்கட்டுங்க. ஒரு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒன்றரை தக்காளி வந்து நல்லா பெரிய பெரிய பீஸஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இருக்குங்க. ஒரு பத்து பன்னெண்டு முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே ஒன்றா அரைச்சி எடுத்துக்கலாங்க மிக்ஸி ஜாரில். முந்திரி வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தான் முந்திரி ஆட் பண்ணுறது இதுக்கு. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். இதோட சேர்த்து வதக்கிக்கலாங்க. பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் தான் நம்ம மிளகாய் தூள் உப்பு எல்லாமே சேர்த்துக்கலாங்க. நாலு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. இது மிளகாய் தனியாக சேர்த்து அரைச்சது. அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேங்க. இது வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தூளுங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ மிளகாய் தூள் கரம் மசாலா தூளுடைய வாசனை எல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ அரைச்சி வச்சா இந்த விழுதை சேர்த்துக்கலாங்க. நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. இந்த சிக்கனை இதோட சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே நல்லா கலரிக்கிட்டே இருப்போங்க. போதுங்க வதக்கினது. ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. நிறைய சேர்க்கக்கூடாது. மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. நல்லா சிக்கன் வேகட்டும் பார்க்கலாங்க. நடுநடுவில் நான் ஓப்பன் பண்ணி கலரி விட்டுக்கிட்டே இருந்தேங்க. ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா திக் ஆயிடுச்சு பாருங்க. கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. எனக்கு இந்த அளவுக்கு போதுங்க. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட நல்லா ட்ரை பண்ணிக்கலாங்க. இது சப்பாத்தி பூரிக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம், சாதத்துக்கும் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.